हेलो हाई फ्रेंड्स நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஸ்ப்ளே பார்த்துக்கிற வீடியோ மாதிரி எப்படி மேட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைண்ட் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ண பிறகு சென்டரில் ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரேஷியோ பார்த்தோம்னா 9:16 கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு பேக்ரவுண்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க. பிளாக்ல கொடுத்துங்க. கொடுத்த பிறகு வீடியோ எந்த அளவுக்கு மேக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. 30% எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. வந்து ஓகே பேக்ரவுண்ட் டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட் நான் பார்க்கலாம்னா நீங்கள் சூஸ் பண்ண வச்சுருந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கங்க. மீடியா போங்க, லேயர் போய்ங்க, மீடியா போய்ங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு வரும் கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கங்க. பேக் வந்துங்க. பேக் வந்து டிக் கொடுத்துங்க. டிக் கொடுத்துச்சுன்னா பார்க்கலாம்னா நம்ம வந்து லைட் எஃபெக்ட் அந்த பார்ட்டிக்கல் வீடியோ ஆட் பண்ணிக்குவோம். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓப்பன் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி வைப்போம். லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு பிறகு கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு டிக் கொடுத்துருங்க. ஓகே டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா நம்ம வந்து ஸ்க்ரீன் வீடியோ ஆட் பண்ணிக்குவோம். அந்த ஹாப்பி பர்த்டே அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஓப்பன் ரன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணி வைக்கணும். லேயர் போய்க்கு, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு ஒன்று கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு மேலே பாருங்கள் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படி கீழே வாங்க. இந்த குரோம் கீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு கீ கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு க்ரீன் கலர் கொடுத்துங்க. கொடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா ரைட் சைடு எனபிள் இருக்குது, எனபிள் கொடுத்துருங்க. எனபிள் கொடுத்த பிறகு லைட்டாக வந்து இந்த 28 பாருங்க, லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. ஓகே இந்த அளவு வச்சுங்க. வச்சு டிக் கொடுத்துட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம்னா நம்ம வந்து ஒரு இமேஜ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து வேணால் ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். இமேஜ் வந்து தேவையான ஆட் பண்ணிக்கலாம். ரெடியாக இருப்போம். லைட்டாக ப்ளே பண்ணுங்கள். நம்ம வந்து செகண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதோட முடியுது. லைட்டாக நம்ம வந்து ப்ளே பண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து செயின் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக் வந்து கொஞ்சம் பேக் இதெல்லாம் வச்சுங்க. வச்சுட்டு நம்ம வந்து இமேஜை கட் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பாருங்கள் சிஸ்ராங்க ரெண்டுக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது ரெண்டாவது கொடுத்துங்க. ரைட் சைடு கட் ஆகிடும். கட் ஆன போய் டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் போய்க்கு, மீடியா போய்க்கிங்க, ஓகே ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு சேம் தான் அந்த கட் ஆஃப் கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு லெஃப்ட் சைடு வந்து 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண பிறகு சென்டர் பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. ஓகே ரைட்டாக பேக் வந்துங்க. பேக் வந்த பிறகு நெக்ஸ்ட் வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். மீடியா போதும் டிக் கொடுத்துங்க. லேயர் போய்க்கிங்க, மீடியா போய்க்கிங்க, ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இன்னும் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படின்னு பார்த்தோம்னா ரைட் சைடு வரும் கட் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஆஃபில் இருக்கும் ஒயிட் பாக்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு லெஃப்ட் சைடு வரும் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு சென்டர் பேக் கொடுத்துங்க. பேக் கொடுத்துட்டு இந்த இமேஜும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. இப்போ செகண்டுக்கு ஓகே பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்ததுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாங் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே இருப்போம். ஆடியோ கிளிக் பண்ணிக்கங்க. ஃபோல்டர் போய்க்குங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ணி சாங் வந்து ஆட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் அந்த சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரைட் சைடு பாருங்கள் ஆரமாக இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே தேங்க்யூ, பாய் பாய்.